ஆகா 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 அற்புதம் சார் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே திருக்குறள் இருக்கு சார் ஆமா ஆமா காலை வணக்கம் இன்று நம்ம பார்க்க போற குறள் எண் 35 நேரா குறளுக்குள்ள போயிரலாம் அழுக்காறு ஆவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு ஆவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் இந்த குறளுக்கான விளக்கம் அழுக்காறுங்கிறது நம்மக்குள்ள இருக்கிற தான் என்கிற அழுக்காறு ஆவா வெகுளி இன்னா சொல் இந்த நாலு இந்த நாலு வார்த்தை இருக்கா அழுக்காறு ஆவா வெகுளி இன்னா சொல் இது எதெல்லாம் குறிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அழுக்காறு நம்மதாங்கிற கர்வமும் ஆணவம் அதுவும் இரண்டாவது ஆவா பொறாமை புகப்படுத்த மற்றவங்க மேலே பொறாமை கொள்ளுதல் அதுவும் கூடாது வெகுளி கோபம் கொள்ளுதல் எதுக்கெடுத்தாலும் கோபம் சும்மா சும்மா கோபம் அதுவும் கூடாது இன்னா சொல் கடும் சொல் கூறவே கூடாது கடும் சொல் கெட்ட சொற்கள் இதெல்லாம் சொல்லவே கூடாது இது நான்கும் இல்லாமல் வாழும்போது தான் அது நல்வாழ்க்கை அறம் சார்ந்த வாழ்க்கையாக மாறும் இந்த நான்கும் நம்ம மறந்துடணும் இதையே செய்யவே கூடாது பொறாமை குணம் கூடாது அடுத்தவர் மீது பொறாமை நம்ம தாங்கிற ஆணவம் கூடாது கடும் சொல் ரொம்ப கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது நல்வழியில் கோபம் கோபம் கொள்வது அறவே கூடாது இந்த நான்கையும் தவிர்த்துட்டு அதை மறந்து நம்ம வாழ்ந்தோம்னா தான் அது அறமான வழி நல்வழி அந்த வழியில தான் நம்ம போகணுங்கிறத இந்த குறளை நம்மளுக்கு வள்ளுவர் எடுத்துரைக்கிறார் நாளை அடுத்த குறளில் உங்களை சந்திக்கிறேன்